ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்வலில் நம்ம ராக்கெட் ரக்கோனுடைய ஆரிஜின்ஸ், பவர்ஸ், எபிலிட்டிஸ் அண்ட் வீக்னஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கில்பர்ட் டைம்ஸ் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்யூச்சரில் வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். 4 அடி உயரம், 25 கிலோ எடை கொண்ட ராக்கெட் ரக்கூன் ஹாப் வேர்ல்டு என்ற இடத்தின் குடிமகன். இவன் ஷார்ப் ஷூட்டர், ஸ்பேஸ் ரக்கூன், ராக்கி ரக்கூன், ரேஞ்சர் ராக்கெட், ராக்கி, வெனம் மற்றும் நோவா என்றும் அழைக்கப்படுகிறார். இவருடைய ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்வல் அந்த அளவுக்கு கிளியராக கொடுக்கல. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹியூமனைட்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு பிளானட் தேவைப்படுது அப்படின்னு சர்ச் பண்ணும்போது கீஸ்டன் குவாட்ரண்ட் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டார் பிளானட்டை தான் வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல கியூடியன் அப்படின்ற பைபிள் இருக்குது. அந்த பைபிளை பாதுகாக்கிற ஒரு ஆளாக தான் நம்ம ராக்கெட் ரக்கூன் வராரு. ராக்கெட் ரக்கூனுடைய ஆரிஜின் ஏன் கிளியராக கொடுக்கல அப்படின்னு ஜேம்ஸ் கன்னை ஒரு இன்டர்வியூவில் கேட்டபோது ஜேம்ஸ் கன் அதுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ராக்கெட் ரக்கூனை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு ஆரிஜினை பேஸ் பண்ணி ஒரு தனி மூவி இருக்குது. கண்டிப்பாக அந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை வச்சு தான் மோஸ்ட்லி அந்த மூவி வரப்போகுது. ஸோ அவருடைய ஆரிஜின் அப்படின்னு நீங்கள் யாராவது ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ராக்கெட் ரக்கூனுக்குன்னு தனியாக ஒரு படம் இருக்குது. காமிக்ஸை பேஸ் பண்ணி தான் அவருடைய ஆரிஜினை இந்த படத்தில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஜட்சன் ஜேக் அப்படின்னு ஒரு கேரக்டர் கிடியோன் பைபிளை திருட வரும்போது ஹல்க் அவங்கள ஸ்டாப் பண்ணுறாரு. அந்த இடத்துல கேலக்ஸி மாஸ்டர் ஒரு எனர்ஜி மூலம் ஜேக் மற்றும் ஹல்கை ஹாஃப் வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் செய்கிறாங்க. அங்கு நம்ம ராக்கெட் ரக்கூன் ஹல்க் சந்திக்கிறாரு. அந்த இடத்துல நம்ம ராக்கெட் ரக்கூனுக்கு உதவி செய்யவும் முடிவு பண்ணுறாரு. கிடியோன் பைபிள் திருடுவதை தடுக்க ஹல்க் மற்றும் ராக்கெட் வால்ரஸுக்கு உதவி செய்கிறாங்க. ஜட்சன் ஜேக் பைபிள் மற்றும் ராக்கெட்டின் காதலி லைலாவை கடத்திட்டு போயிடுறான். அங்கிள் பிங்கோ அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் மூலமாக ஹல்கை பூமிக்கு அனுப்புகிறாங்க. இறுதியில் ராக்கெட் பைபிளை தவறவிட்டு தன் காதலியை மீட்டெடுத்தான். சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது ஸ்டோரி, பட் ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியராக இல்லை. கண்டிப்பாக மூவி வரும், அந்த மூவியில் நம்ம ராக்கெட் ரக்கூனுடைய ஆரிஜின் ஃபுல்லாக கொடுப்பாங்க. ஸோ இவருடைய பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பார்த்துருவோம். பவர்ஸ், ரக்கூன் ஃபிசியாலஜி. பூமியில் உள்ள ரக்கூன்ஸ் போலவே ராக்கெட் ரக்கூனுக்கும் மோப்ப சக்தி, கூர்மையான பார்வை, துல்லியமான உணர்ச்சி போன்றவை உள்ளது. தன்னுடைய அடர்த்தியான தோல் அமைப்பு குளிர் பிரதேசங்களில் வாழும் திறனை கொடுக்கிறது. ரக்கூன் சென்சஸ். ரக்கூன் மனிதர்களை விட சிறப்பான கண் பார்வை உடையது. இருட்டிலும் இதன் கண் பார்வை சிறப்பாக இருக்கும். தன்னுடைய மோப்ப சக்தியால் தன்னை சுற்றி உள்ள விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும். மனிதர்களால் கேட்க முடியாத சத்தம் மற்றும் கிரவுண்ட் வைப்ரேஷனை உணர முடியும். என்ஹான்ஸ்டு ஸ்ட்ரென்த். பூமியில் உள்ள ரக்கூன்களை விட பலம் அதிகமாக இருக்கும். தன் உயரத்திற்கு இணையானவர்களுடன் சண்டை போடவும் தனது வெறும் கைகள் மூலமாக ரோபோட்களை அழிக்கவும் முடியும். எடை அதிகமான ஆயுதங்களை கையாளவும் முடியும். என்ஹான்ஸ்டு டியூரபிலிட்டி. ராக்கெட் ரக்கூன் நீண்ட ஆயுள் கொண்டுள்ளது. பலவிதமான குண்டு வெடிப்புகள் மற்றும் அல்ட்ரான் ஆடம் வார்லாக்கின் தாக்குதலில் இருந்து உயிர் தப்பியது. ராக்கெட் ரக்கூனுடைய எபிலிட்டிஸை பார்த்துருவோம். எக்ஸ்பர்ட் மார்க்ஸ்மேன். ராக்கெட் ரக்கூன் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா வகையான துப்பாக்கிகளையும் கையாளும் திறன் உடையது. ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட். ஹேண்ட் டு ஹேண்ட் சண்டை போடுவதில் கை தேர்ந்த வீரன். மேலும் தன் உயரத்தை காட்டிலும் பெரிய ரோபோட்களை ஹேண்ட் டு ஹேண்ட் சண்டையில் அழிக்க முடியும். அக்காம்ப்ளிஷ்டு டாக்டிஷியன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ராக்கெட் ரக்கூன் மிகவும் தந்திரமான நபர். ஸ்டார்லார்ட் கூட ஒரு முறை யூ காட் த பெஸ்ட் டாக்டிக்கல் மைண்ட் ஐ எவர் மெட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது உன்னை போல ஒரு தந்திரமான ஆளை நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சண்டையில் எந்த விதமான தந்திரம் பயன்படுத்தினா வெற்றி பெற முடியும் அப்படின்னு தெரிஞ்சு அதன்படி சண்டை போடும். மேலும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பிளான் போட்டு தாக்கும் திறன் உடையது. பைலட். ராக்கெட் ரக்கூன் எந்த விதமான விமானங்களையும் ஓட்டும் திறன் உடையது. ஸ்பேஸ் ஷிப், ஸ்டார்ஷிப் போன்ற விமானங்களில் பைலட்டாக இருந்தார். ராக்கெட் ரக்கூனோட வீக்னஸை பார்த்துருவோம். ராக்கெட் ரக்கூனுக்கு இன்னும் அந்தளவு பெரிய வீக்னஸ் இல்லை. ஆனால் அதனுடைய முக்கியமான வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனை. கேட்டை பார்த்தா பயப்படுவார். இது மட்டும்தான் அவருக்கு வீக்னஸ் அப்படின்னு மார்வலில் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி. லெஃப்ட் சைடில் இருக்க இந்த 2 வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரைட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் லோகோ இருக்கும். அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பேஜ் ஓப்பன் ஆகும். சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே வேணும். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.